ஹாய் காய்ஸ், நான் தான் ஏகே அண்ட் வெல்கம் டு நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத பார்க்கலாமா? ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் காலேஜ் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு எஜுகேஷன் நியூஸ் ரிலேட்டடாக இல்லை ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜஸ் போகிறவங்களா இருக்கான். ஸோ இப்படி போகிறவங்களுக்கு சில குவாலிட்டிஸ்னால் நம்ம வளர்த்துக்கணும், பின்னாடி ஃப்யூச்சரில் உதவியாக இருக்கும், ப்ளஸ் காலேஜஸ் போகும்போது கொஞ்சம் கெத்தும் காட்டலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ்லாம் என்ன? பிள்ளைங்கவோ மாறுறதா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க. என்னென்ன இந்த வீடியோவில் மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டால் வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு சில பல குவாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு தேவை. அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி என்னன்னா புக் ரீடிங் ஹேபிட். ஏன் இப்போ இதை ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, இது ரொம்ப 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 முக்கியமானது. வளர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், அப்துல் கலாமாக இருக்கட்டும் சரி, எலான் மஸ்காக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கெல்லாம் இருக்கவங்களாம் புக் ரீடிங் ஹேபிட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பெரிய இடத்த வந்து இருந்திருக்குது. ஓகேங்களா? என்னப்போ என்னென்னா, நார்மலாகவே டைம் பத்த மாதிரி இல்லை புக் ரீடிங்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படித்து பாருங்கள். அது ஒரு ஹேபிட்டடாக ஒரு 1 week ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது புக் ரீடிங் ஹேபிட்லாம். இது மூலயமா பெரிய பணக்காரனானாலும் இருக்கணும் சரி, பெரிய ஆளானாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. லிஸ்ட்டு நிறையா இருக்குது. இந்த புக்கு படித்ததுனா அவ்வளோ யூஸஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கூட சீப்பஸ்ட்டு புக்கெலாம் நிறையா இருக்குதுங்க. நான் பர்சனலாக ஒரு புக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன், சக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை நான் பையங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் நான் இது 300 நிறைய புக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய படிக்கலாம். ஸோ படிக்க முடியலனாலும் வாங்கி நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துக்கு நேராக வைங்க. என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற மாதிரி டிப்ஸ் எடுத்து நேராக வைங்க. அடிக்கடி போகும்போது வரும்போதெல்லாம் அதிகமாக எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அங்கே வச்சிங்கன்னா, ஒரு நாள் இந்த புக்கை வாங்கிட்டு வந்து வச்சுமே ஒரு நாள் அது என்ன அப்படின்னு பிரித்து பார்த்தோன்னா எடுத்து கொஞ்சம் படிக்க ஆர்வம் வரும். அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆர்வம் வந்து நம்ம அதை படிச்சுட்டே இருப்போம். ஓகேங்களா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரீ. அப்படி இல்லைனா அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறது. ஸோ இப்போ எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் வந்து செகண்ட் ஜாப் ஒன்றுன்றது இருக்கும், ப்ளஸ் காலேஜில் நிறைய பேர் சம்பாதிக்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஒரு வாட்டி நம்ம அப்பா அம்மாட்ட போய் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அதை கேட்டுட்ருக்க முடியாது. அதை வந்து நிறைவேற்றிக்கிறது தான் ஒரு ஜாப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆன்லைன் பேஸ்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அது யூடியூப்பாக கூட ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் வீடியோஸ் போகிறாங்க. எதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ணலாம். இன்னொன்று பிளாகிங் பெட்டராக இது. இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். உங்களுக்கு பிடிஎஸ் பற்றி பிடிச்சிருந்தா போகலாம், டான்ஸ் பற்றி பிடிச்சிருந்தா போகலாம், பப்ஜி பற்றி பிடிச்சிருந்தா போகலாம், ஃப்ரீ ஃபயர் பற்றி பிடிச்சிருந்தா போகலாம், என்ன வேணால் அந்த பிளாகிங்கில் போகலாம். லைக் பிளாகிங் எப்படி பண்ணுறது நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க, அதில் நம்ம சேனலில் போடல. ஸோ அதை வேணால் மற்ற சேனலில் வந்து தேடி பாருங்கள். அதில் வந்து அமேசான் லிங்க், உங்கள் சேனல் நல்லா க்ரோ ஆச்சுன்னா அதில் அமேசான் லிங்க் போட்டு அந்த அமேசான் லிங்கில் ரெஃபர் லிங்க்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரெஃபர் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆனால் அதுலேருந்து குட்டி கமிஷனும் அந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து பணம் சம்பாதிக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சேனல் ஹவு டு பிகம் எக்கனாமிக்கலி ஃப்ரீ ஆட் திஸ் ஏஜ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது இப்போ மேலே உங்களுக்கு ஐ கார்டில் இருக்குது, அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். போய் அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன், நம்ம என்ன டிகிரி எடுத்தாலும் சரி அதில் வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து நல்லா க்ரோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன தான் டிகிரி படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஸ்கில்லை வந்து தாராளமாக வளர்த்துக்கணும். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் அதை வந்து வளர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று இந்த இருக்க போகிற இந்த 2-3 ஏதாவது ஒன்று வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபோர்த்து ஒன், ஒரு மோட்டிவேட்டர், ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேட்டரை வச்சு நான் வாழ்க்கையில் வந்து இதை தான் அடைய போகிறேன், அதுக்கு இவர் தான் எனக்கு மோட்டிவேட்டராக சரியான மோட்டிவேட்டராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேட்டரை வச்சுக்கணும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு தான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். சில வீடியோஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு எனக்கே வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்குது, அண்ட் மோட்டிவேட் ஆகிற வீடியோஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அலி அப்தாலா இருக்கட்டும் சரி, சமீர் சுரேஷாக இருக்கட்டும் சரி, அனுஜ் பச்சுவாலாக இருக்கட்டும் சரி, இவங்க மூணு பேர் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சாங்க. அதுவும் அந்த அலி அப்தாலாம் இருக்காங்களே வேற லெவல். வீட்டில் உட்காந்துட்டே மாதத்துக்கு 3 lakh சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த மூணு சேனலுமே இங்கிலீஷ் தான், பட் சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணால் தாராளமாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இதனாலே நிறைய பேர் வந்து இந்த சேனல்ஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன், காலேஜஸ் போயிட்டக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் நோட் மேக்கிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து
பேப்பர் நோட் மேக்கிங் மெத்தட் வந்து போட்டுட்டோம். அதோட லிங்க் அண்ட் மேலே ஐகார்லையும் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் நோட் மேக்கிங் மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணால் நிறைய பண்ணணும்னா, நீங்கள் வச்சுருக்க மொபைலில் பண்ணலாம், பெட்ரு வந்து டேப் யூஸ் பண்ணுறது தாங்க, இல்லைனா ஒரு லேப்டாப் வாங்கிக்கிறது. காலேஜஸ் வந்து உங்கள் காலேஜ் பொறுத்து, கம்ப்யூட்டர் வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணும், சில காலேஜஸ்க்குலாம் தேவையில்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஆன்லைன் நோட்ஸுன்றது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன அந்த மூணு யூடியூப் சேனல் இந்த ஆன்லைன் நோட் மேக்கிங்கை தான் வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டு ஐபேட் வந்து இருக்குதுங்க, பெஸ்ட்டு வந்து ஆப்பிளோட ஐபேடு, Air 4, டேக் Air 4 சொல்லுவோம், ஆப்பிள் ஐபேட் Air 4 சொல்லி சொல்லுவோம், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கிட்டே வரும், ஆனால் வேறு லெவலில் இருக்கும், ஸ்டைலிஷோடு நல்ல இது இருக்கும், அதெல்லாம் வந்து நோட்டிங்களா வேறு லெவலில் இருக்கும். பட் இருந்தாலும் காலேஜ் போகும்போது ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு டேப் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்லையும் சரி, இல்லை நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு டேப் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேப் வாங்குறது கூட நீங்கள் காலேஜ் படிக்கும்போது சம்பாரிச்சு கூட வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தடு வந்து இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. இது தாங்க நம்ம காலேஜ் போகிறோன்னா முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயங்கள், ஓகேங்களா? அண்ட் கூடிய வரையில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த TNA கவுன்சிலிங் இருக்குல்ல, அதோட வீடியோவும் விலாக் எடுத்து போடுவோம். ப்ளஸ் என்னோட காலேஜ் நாளைக்கு வீடியோவில் நான் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன், என்ன காலேஜ் போகலான்னு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த விலாக், ஸோ நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம சேனலையும் நானும் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் தெரியும், வீடியோ குவாலிட்டியிலேருந்து அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து நான் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். Thank you.